கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பெற்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் தொடர்ந்து இந்த ஒரு காணொளியின் மூலமாக தேவனுடைய சத்தியங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக கடந்த வாரத்திலும் அசையாத ராஜ்யம் என்ற ஒரு தலைப்பின் கீழாக சத்தியங்களை தியானித்தோம். இன்றைய தினத்திலும் அதன் தொடர்ச்சியாக சத்தியங்களை தியானிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த ஒரு கூடுகைக்கு ஆரம்பமாக நம் அதில் இருக்கும் சகோதரர் அருள் அவர்கள் வந்து ஜெபத்தில் நடத்துவார். ஜெபம் செய்வோம். வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரங்களும் படித்த சர்வ வல்லமுள்ள எங்கள் ஒன்றனமே தேவனே, அப்பா தகப்பனையும் ஒருவருக்கே சதா காலங்களையும் துதிகன மகிமையும் எங்கள் மீப்பெரும் ரச்சரமாகிய அன்றரக இயேசு கிறிஸ்து மூலமாக ஏற தகப்பனே, தகப்பனே எங்களுடைய வாழ்நாளே இந்த நாளுக்கான செய்து அப்பா இப்பொழுது கூட உமது மகத்துவமான சத்தியத்தை கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த நன்றி செலுத்துகிறோம். தேவனே, கடந்த காலங்களாக தேவனே உங்கள் வேதத்தை தியானிக்கிறோம். தேவனே, உலகத்தில் அநேக ஜனங்கள் மத்தியிலும் தேவனே எங்களை தனியாக பிரித்தெடுத்து தேவனே உங்களுடைய வார்த்தைகளை எங்களை போதித்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, இந்த வார்த்தைகளை கேட்க மாத்திரமல்லாமல் தேவனே அதை கேட்ட கிரிகளையும் இந்த பூமியில் நாங்கள் வெளிப்படுத்த ஏற்ற ஞானத்தையும் பலனும் தந்து எங்களை வழித்துங்க. அன்றர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து அவர் எங்களுக்காக வைத்த அந்த அடிச்சொலை நான் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறது அது கேட்டபடியே எங்களது பூமியில் வாழ தேவன் தம்மை ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதித்து வளர்த்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் உலகராட்சரும் எங்கள் மீப்பரும் எங்கள் ஜீவாதிபதியுமாக இருக்கிற அன்றரக இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் பரம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் வேத பாடத்தில் வழிநடத்தும்படியாக நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் மனோஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்தேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த சில வாரங்களாக நம் வேதத்தினுடைய அடிப்படையான மகத்துவங்களை நாம் இந்த காணொளி மூலமாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் கடந்த இரண்டு வாரங்களாக அசைவில்லாத ராஜ்யம் என்ற தலைப்பின் கீழாக வேதத்தின் மகத்துவத்தை தியானிக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாரத்திலும் நாம் தியானிக்க இருக்கிறோம். கடந்த வாரத்திலே தானியேல் இரண்டாம் அதிகாரத்தினுடைய காரியங்கள் முழுவதையும் நாம் தியானித்தோம். அதிலிருந்து அந்த அசைவில்லாத ராஜ்யத்தினுடைய ராஜாக்களாக நாம் மாறும்படி நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனுடைய விளக்கங்களை நாம் தியானித்தோம். அதில் அந்த கடைசியாக இருக்கக்கூடிய அந்த பாதத்தினுடைய காரியங்களை நாம் என்ன பண்ணுறோன்னா அதிலிருந்து இந்த நாளில் நாம் என்ன பண்ணுறோம்னா தியானிக்கப் போகிறோம். இப்போ நாங்கள் வாசிக்கலாம் தானியேல் இரண்டாம் அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து. தானியேல் இரண்டாம் அதிகாரம் 41வது வசனம் முதல், பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாய் இருக்க நீர் கண்டீரே, அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும், ஆகிலும் களிமண்ணோடே இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். பாருங்க, இங்கே வந்து சொல்லும்போது அந்த பாதத்தினுடைய பகுதியை சொல்லும்போது அது இரும்பும் களிமண்ணுமாக சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இரும்பும் களிமண்ணும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை குறிக்கிறது. அப்போ இரும்பினுடைய ஒரு உறுதித்தன்மையும் அந்த களிமண்ணினுடைய அந்த மென்மையும் அங்கே என்ன பண்ணுதுன்னா அது சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. ஆனாலும் இரும்பினுடைய அந்த உறுதி அந்த களிமண்ணில் இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து பார்க்கும்போது கால்விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாக இருக்க வேண்டு களிமண்ணுமாக இருந்தது என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காலப்பகுதியில் அடுத்த வசனம் வாசிக்கலாம். 43வது வசனம், நீர் இரும்பை களிமண்ணோடே கலந்ததாக கண்டிரே, அவர்கள் மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள், ஆகிலும் இதோ களிமண்ணோடே இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். பாருங்கள், இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா அந்த ராஜ்யங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா ஒன்றோடு ஒன்று சம்பந்தம் கலந்தது போல இருக்கும், ஆனாலும் ஒட்டி கொள்ளாது இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காலநிலையில் தான் அப்படிப்பட்ட ஒரு காலப்பகுதியில் தான் நாமும் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறதை நாம் நினைவில் கொண்டிருக்கலாம். அடுத்த வசனம் 44வது வசனம், அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார், அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை, ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும்.
அப்போ என்ன சொல்லார், கைகளால் பெருக்கப்படாத ஒரு கல். அப்போ இந்த நாட்களில், இந்த ராஜாக்களுடைய நாட்களில் கைகளால் பெருக்கப்படாத ஒரு கல் வந்து அந்த சிலையை மோதுகிறது. எங்கன்னா அந்த பாதத்தில், அந்த களிமண்ணும் இரும்பும் இருக்கக்கூடிய அந்த பாதத்தில் மோதுகிறது. அப்பொழுது அங்கே மேலிருந்த எல்லா உலோகங்களும் என்னாகப்படுதுன்னா பறக்கடிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ எந்த ராஜ்யமும் இல்லாமல் இந்த கல் ஒரு ராஜ்யமாக என்னென்றைக்கும் நிலைத்திருக்கிறதாக என்ன பண்ணப்படுதுன்னா சொல்லப்படுகிறது. அப்போ இதனுடைய காரியங்களை தான் நம்ம என்ன பண்ணோம்னா கடந்த வாரம் முழுவதும் பார்த்தோம். இப்போ இதனுடைய காரியத்தை தானியல் நேபுகாத்நேச்சாருக்கு சொல்லிட்டார். அவர் சொன்ன மாத்திரத்தில் நேபுகாத்நேச்சார் அவரை வந்து ஒரு மேலான ஒரு கணத்தையும் மகிமையும் அவருக்கு கொடுக்கக்கூடிய நிலைமையில் அவரை அந்தஸ்துப்படுத்தக்கூடிய நிலைமைகள்லாம் பார்க்குறோம். ஆனால் தானியல் இந்த சொப்பனத்தை குறித்ததான ஒரு எண்ணமும் ஏக்கமும் தானியலுக்குள்ளாக இருக்கும்போது தானியலுக்கு தேவன் என்ன பண்ணுறாருனா இந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அதை நம்ம எங்கே வாசிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தானியல் 7:2 வாசிக்கலாம். தானியல் 7:2 தானியல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழுமின. பாருங்க இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா, தானியல் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். அந்த சொப்பனத்தில் சமுத்திரத்தில் வானத்திலிருந்து 4 விதமான காற்றுகள் அடிக்கக்கூடியதாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். அப்போ 4 பெரிய காற்றுகள் அங்கே அடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அங்கே சொல்கிறார். அங்கே சமுத்திரத்தை மேல் அடிக்கும்போது அந்த சமுத்திரத்திலிருந்து வெவ்வேறு உருவங்கள் உள்ள மிருகங்கள் எழும்பி வருகிறதை நம்ம 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ இந்த காரியங்கள் என்ன ஒரு விஷயத்தை நமக்கு அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் அந்த வானத்திலிருந்து காற்றுகள் அடிக்கிறது, அடுத்து பார்த்திங்கன்னா அந்த சமுத்திரத்திலிருந்து மிருகங்கள் வெவ்வேறு உருவங்களை கொண்ட மிருகங்கள் வருகிறது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த வானத்திலிருந்து அடிக்கப்பட்ட காற்று என்ன காற்று அப்படின்னு பார்க்கும்போது அந்த சமுத்திரம் இந்த உலகத்தை அடையாளப்படுத்தக்கூடிய காரியமாகவும், அந்த காற்றுகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம், மதம், பொருளாதாரம், அரசியல் ஆகிற இந்த கட்டமைப்புகளை கொண்டதாகவும் இருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் இந்த மிருகங்கள் மேலே எழும்பி வருகிறது அப்படின்னு பார்க்க. அப்படின்னா மிருகம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதிலேயே 7:17 நாம் வாசிக்கலாம். தானியேல் 7:17 அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். பாருங்க என்ன சொல்லப்படுது, அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ நாம் 2வது அதிகாரத்துக்கு நேராக போகும்போது அங்கு உலோகங்களை வைத்து ஒரு 4 ராஜ்யத்தினுடைய காரியங்களை அங்கு தேவன் அங்கே வெளிப்படுத்துகிறார். அதே போல் இங்கே 7வது அதிகாரத்தில் தானியலுக்கு வெளிப்படுத்தும் போது மிருகங்களை கொண்டு அந்த ராஜ்யங்களை என்ன பண்ணுறாருனா வெளிப்படுத்துகிறார். அப்போ 2வது அதிகாரத்தில் பார்த்த அதே காரியம்தான் 7வது அதிகாரத்திலையும் என்ன பண்ணப்படுதுன்னா தானியலுக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் என்ன வித்தியாசம் என்று பார்க்கும்போது அங்கே நேபுகாத்நேச்சர் ஆகி அந்த பாபிலோனின் ராஜாவுக்கு அதை தெரியப்படுத்தும் போது அது பொன்னாக, வெள்ளியாக, அந்த தாமிரமாக, ஓகே, இரும்பும் களிமண்ணுமாக அங்கே சொல்லப்பட்டதுன்னு பார்க்குறோம். அதே இது 7வது அதிகாரத்தில் நம்ம தானியலுக்கு சொல்லும்போது அது 4 வெவ்வேறு விருவம் உள்ள மிருகங்களாக சொல்லப்படுகிறது. ஏன் இந்த வித்தியாசம்? அங்கு ஒரு ராஜாவுக்கு சொல்லும்போது உலகங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறதாகவும், மிருகங்களுக்கு இங்கு தானியலுக்கு சொல்லும்போது மிருகத்தை ஒப்பிட்டு சொல்லப்படுகிறதமான காரியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இல்லை சிறிய ஒரு காரியம்தான். அப்போ உலகத்தினுடைய அதிபதிகள், உலகத்தினுடைய ராஜ்யங்கள், உலகத்தினுடைய ராஜாக்களுக்கு அவர்களுடைய ராஜ்யம் ஒரு விலையேற பெற்றதாக, பொன்னை போல, வெள்ளியைப் போல, தாமிரத்தை போல, இரும்பை போல இருக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் அவங்களுடைய பார்வைக்கு. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய பார்வையில், ஒரு தேவனுடைய மனுஷனுடைய பார்வையில் அந்த உலகத்தினுடைய அரசாங்கங்கள், உலகத்தினுடைய ராஜ்யங்கள் மிருகத்துக்கு ஒப்பாக இருக்கிறது என்பதையும் இங்கு தேவன் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா புரிய வைக்கிறார். அப்போ அதன் அடிப்படையில் இந்த 7வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இன்னும் சில விளக்கங்கள், நம்ம 2வது அதிகாரத்தில் பார்த்த விளக்கத்தோடு இன்னும் சில விளக்கங்களை நமக்கு என்ன பண்ணுறாருன்னா கூட்டி சொல்கிறார். அதில் 4வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். தானியேல் 7:4 முந்தினது சிங்கத்தை போல இருந்தது, அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது, அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது, மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. பாருங்க என்ன சொல்லப்பட்டது, முந்தினது சிங்கத்தை போல இருந்தது.
அப்போ சிங்கம் ஒரு காட்டுக்கு ராஜாவாக எல்லா மிருகங்களையும் ஆளுகை செய்யக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குன்னா இருக்கக்கூடியது போல் அந்த முந்தினது வந்து சிங்கத்தை போல இருந்தது. இப்போ நம்ம 2 அதிகாரத்தையும் இந்த 7 அதிகாரத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா கனெக்ட் பண்ணி பார்க்கணும், ஒப்பிட்டு பார்க்கணும். அப்போ 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட முதல் ராஜ்யம் யாரை அடையாளப்படுத்துதுன்னா அந்த பொன்னாகிய தலை நீரே அப்படின்னு சொல்ல அந்த பாபிலோன் ராஜ்யத்தை அடையாளப்படுத்தக்கூடிய காரியமாக இருக்குது. அப்போ இந்த சிங்கம் அப்படிங்கிறது யாரை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபிலோன் ராஜ்யத்தை அடையாளப்படுத்துது. அப்போ இங்கே வெறும் சிங்கத்தோடு சொல்லாமல் அடுத்தது அதற்கு என்ன பண்ண பண்ணதுன்னா கழுகின் செட்டைகள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ கழுகின் செட்டைகள் சொல்லணும்னா அப்போ அந்த கழுகு மிகவும் உயரத்தில் பறக்கக்கூடிய ஒரு பறவை. அப்போ அது பறப்பதற்கு அதுக்கு எது உபயோகமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய செட்டைகள். அப்போ இந்த சிங்கம் போன்ற இந்த ராஜ்யம் மிக உயரத்தில் பறந்தது என்கின்ற ஒரு ஒரு உன்னதமான இடத்துக்கு போனது அப்படிங்கிற ஒரு காரியத்தை என்ன பண்ணுதுன்னா இது சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது. மிக எல்லா ராஜ்யங்களோடையும் ஒரு உயரமான ஒரு நிலையில் இந்த ராஜ்யம் இருந்தது அப்படின்னு சொல்லுது. அடுத்து பார்த்திங்கன்னா அது உயர பறந்து கொண்டு இருக்கும்போதே அதனுடைய இறக்கைகள் பிடுங்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அப்போ அதனுடைய இறக்கைகள் பிடுங்கப்பட்டுச்சுன்னா அப்போ பறந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சிங்கத்தினுடைய இறக்கைகள் பிடுங்கப்பட்டுச்சுன்னா அது என்ன ஆகுனா கீழே விழும் அப்படின்னு பார்க்குறோம். அதே போல் அது கீழே விழுந்து அதனுடைய நிலையை அது உணர்ந்து அதுக்கு மனுஷ இருதயம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும். அப்போ இது எல்லாம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள். தானியேல் 4 அதிகாரத்தை பார்க்கும்போது அவர் இது நான் கட்டின அந்த பெருமைக்குள்ளாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்கிற அந்த பெருமைக்குள்ளாக போகும்போது அவர் தள்ளப்பட்டார். அப்புறமேட்டு அவருக்கு அந்த மாட்டை போல் அவர் அந்த புல்லை தின்னுகிறவராக இருந்தார். அப்பொழுது தேவனை அவர் நினைவு கூர்ந்து அந்த மனம் இருதயம் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டதுனால அந்த உணர்வு அடைந்ததுனால மறுபடியும் அவர் பழைய நிலைமைக்கு திரும்பிய காரியங்களை அங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா வாசிக்கிறோம். இதை நீங்கள் தானியேல் 4 அதிகாரத்தில் வாசித்து அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்த 2வது ஒரு ராஜ்யத்தை குறித்து சொல்லும்போது அது ஒரு மிருகத்தை குறித்து சொல்லுது, அதை வாசிக்கலாம். தானியேல் 7:5. பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறு 2வது மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது. எழும்பி வெகு மாம்சம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது. பாருங்கள் என்ன சொல்லப்பட்டது, 2வது ஒரு மிருகம் அது கரடிக்கு ஒப்பான ஒரு மிருகமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அந்த கரடிக்கு ஒப்பான அந்த மிருகம் எப்படி இருந்ததுன்னா ஒரு பக்கமாக சாய்ந்து இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நம்ம 2வது அதிகாரத்தில் இதை குறித்து நம்ம தியானிக்கும் போது அங்கே 2வதாக ஒரு ராஜ்யம் அந்த வெள்ளிக்கோப்பான ஒரு ராஜ்யம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேதோ பெர்ஷியா அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அதே போல் இங்கே இந்த கரடி எதை அடையாளப்படுத்துகிறதுனா அந்த மேதோ பெர்ஷியா ராஜ்யத்தை ஒப்பு கொடுக்கு அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அதனுடைய வாயில் அந்த கரடியினுடைய வாயில் 3 விலா எலும்புகள், அதை வாசிக்கலாம் பாருங்கள். பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறு 2வது மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்வி கொண்டிருந்தது. பாருங்கள், 3 விலா எலும்புகளை கவ்வி கொண்டிருந்தது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த 3 விலா எலும்புகள் எதை அடையாளப்படுத்துதுன்னா இந்த கரடியாகிய இந்த மேதோ பெர்ஷியா ராஜ்யம் எழும்புவதற்கு முன்பாக இந்த உலகத்தை ஆளுகை செய்த ஒவ்வொரு கோணங்களையும் ஒவ்வொரு பகுதிகளையும் ஆளுகை செய்த ராஜ்யங்களை அடையாளப்படுத்துது. அப்போ அந்த 3 ராஜ்யங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேதோ பெர்ஷியா எழும்புவதற்கு முன்பாக இந்த உலகத்தை தங்களுடைய கண்ட்ரோலில் வைத்திருந்த ராஜ்யங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எகிப்து ராஜ்யம், அப்புறம் லிதியா ராஜ்யம், அடுத்தது பாபிலோன் ராஜ்யம். இந்த 3 ராஜ்யங்களை அது தள்ளி தான் மேத பெருஷ்யம் மேலே வந்து நிற்கி அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த கரடிக்கு ஒப்பான இந்த மேத பெருஷ ராஜ்யம் 3 விலா எலும்புகளை வைத்திருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு பக்கமாக சாய்ந்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து இதுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா எழுந்து வெகு மாமிசம் வாசிக்கலாம். எழும்பி வெகு மாம்சம் தின் என்று அதற்கு சொல்லப்பட்டது. ஓகே, அப்போ வெகு மாமிசம் தின் என்று சொல்லப்பட்ட காரியங்கள் இந்த மேதோ பெர்ஷியனுடைய காலத்தில் அநேக போர்கள் மூலமாக அநேகர்கள் என்ன பண்ணப்பட்டாங்கன்னா சாகடிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு காரியத்தையும் சொல்லுது. அப்போ நமக்கு 2வது அதிகாரத்தில் இருந்த காரியங்களுக்கும் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காரியங்களை நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பலப்படுத்துகிறார், இன்னும் புரிந்து கொள்வதற்கு வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்ததாக இருக்கக்கூடிய மிருகம், அது மிருகத்தை குறித்து சொல்லும்போது வாசிக்கலாம். தானியேல் 7:6. அதன் பின்பு சிவிங்கியை போலிருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. பாருங்கள் என்ன சொல்லப்படுது, அடுத்தது சிவிங்கிக்கு ஒப்பான ஒரு மிருகத்தை சொல்லப்படுது. ஆக்சுவலாக என்னென்னா இந்த சிறுத்தை அப்படின்னு வரணும். அப்போ சிறுத்தை வந்து மிகவும் வேகமாக ஓடக்கூடிய ஒரு மிருகம். அப்போ நம்ம ஏற்கனவே நம்ம அந்த 2வது அதிகாரத்தில் பார்த்தது போல் 3வதாக இருக்கக்கூடிய அந்த தாமிரம், அந்த தாமிரம் அப்படிங்கிறது எந்த ராஜ்யத்தை அடையாளப்படுத்துச்சுன்னா கிரேக்க ராஜ்யத்தை அடையாளப்படுத்துச்சு. அதே போல் இந்த சிவிங்கி அப்படிங்கிற இந்த சிறுத்தை அப்படிங்கிற இந்த மிருகம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கிரேக்க ராஜ்யத்தை அடையாளப்படுத்துகிறது. என்ன கிரேக்க ராஜ்யத்தினுடைய அந்த சிறுத்தையை ஒப்பிட்டு சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேக்க ராஜ்யம் மிக விரைவில் உலகை முழுவதும் தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி எப்படி இந்த சிறுத்தை வேகமாக ஒடிச்சு அதே மாதிரி இந்த கிரேக்க ராஜ்யம் செய்தது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இங்கே அடுத்தடுத்து சொல்லக்கூடிய காரியங்கள், அதற்கு நான்கு ரெக்கைகள் இருக்கிறது, நான்கு தலைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறது, எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வாசிக்கலாம். அதன் பின்பு சிவங்கியை போலிருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் நாலு இருந்தது. அந்த மிருகத்துக்கு நாலு தலைகளும் உண்டாயிருந்தது. பாருங்கள், அப்படின்னா அந்த மிருகத்திற்கு இருக்கக்கூடிய நான்கு செட்டைகளும் நான்கு தலைகளும் எதை அடையாளப்படுத்துன்னா, கிரேக்க ராஜ்யத்தில் அலெக்சாண்டர் அவருக்கு பின்னாடி அவருக்கு பக்கபலமாக இருந்த அவருடைய தளபதிகளை அடையாளப்படுத்துது. அப்போ இந்த தளபதிகள் தான் அவரை பக்கபலமாக அவ்வளவு மிகவும் எளிமையாக சீக்கிரத்தில் இந்த உலகத்தை அவர் கையாளும்படியாக செய்தவர்கள் அப்படின்பாங்க. அப்போ அதில் அந்த நான்கு தலைவர்களுடைய பெயரை கூட நம்ம என்ன பண்ணோம்னா வரலாறில் நம்ம பார்க்க முடியும். பார்க்கும்போது தளபதி கெசாண்டர், தளபதி லிசிமேக்கஸ், தளபதி நிக்கோடர், தளபதி டாலமி அப்படிங்கிற இந்த நான்கு தளபதிகள் தான் அவர்களை என்ன பண்ணாங்கன்னா இந்த உலகத்தை வந்து சீக்கிரத்தில் அவர் பற்றி கொள்வதற்கு அவருக்கு துணையாக இருந்தவர்கள் அப்படின்னு பார்க்கணும். அப்போ இந்த மூன்றாவது மிருகமாகிய இந்த சிறுத்தை எதை அடையாளப்படுத்துதுன்னா, கிரேக்க ராஜ்யத்தை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும். அடுத்ததாக வரக்கூடிய ராஜ்யம் பாருங்க, வாசிக்கலாம் மிருகத்தை குறித்து. தானியேல் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம், அதற்கு பின்பு ராத்திரி தரிசனங்களில் நாலாம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகாபலத்துதுமா இருந்தது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கலும் வேற்றுருவமாக இருந்தது. அதற்கு பத்து கொம்புகள் இருந்தது. பாருங்க, இங்கே நீங்கள் கவனித்த இந்த விஷயம் பார்க்கும்போது, இந்த மிருகத்தை குறித்து நம்ம கவனிக்கும்போது, இது மற்ற எல்லா மிருகங்களை பார்க்கலும் வேற்றுருவமாக இருந்தது. இதுக்கு ஒரு உருவம் இல்லை, மற்ற மிருகங்களுக்கு ஒரு பெயர் சொல்லப்பட்டுச்சு, இந்த மிருகம் இந்த மிருகனும். ஆனால் இந்த ஒரு மிருகத்திற்கு வேற்றுருவம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ மிகவும் பயங்கரமானதும் கெடிதானதுமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இது மற்ற எல்லா மிருகங்களை விடவும் மிகவும் மோசமான ஒரு காரியத்தை இங்கே என்ன பண்ணுறாருன்னா நமக்கு புரிய வைக்கிறார். அப்போ அதே போல தான் நம் இரண்டாம் அதிகாரத்தில், தானியல் இரண்டாம் அதிகாரத்தில் தியானிக்கும் போது அந்த சிலையினுடைய அந்த கால் பகுதி இரும்பு என்று சொல்லப்படுகிறது. இரும்பு எல்லாத்தையும் எப்படி நொறுக்கி போடுமோ அதே போல் இதற்கு சொல்லப்பட்ட இரும்பு பற்கள். அப்போ இது எல்லாத்தையும் நொறுக்கி போடக்கூடிய ஒரு ராஜ்யமாக இது இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இது ரோம ராஜ்யத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அதனுடைய கடைசியாக சொல்லக்கூடிய அந்த பத்து கொம்புகள் அப்படின்னு சொல்லும்போது, இது நமக்கு அந்த இரண்டாம் அதிகாரத்தில், தானியல் இரண்டாம் அதிகாரத்தில் இது நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒப்பிட்டு வரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ ரோம ராஜ்யமாகி அந்த இரும்பு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் கடைசியாக அந்த பாதம் இரும்பும் களிமண்ணுமாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும். அப்போ ரோம ராஜ்யத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக அது என்ன ஆகுதுன்னா பிரிக்கப்படக்கூடிய ஒரு காரியங்கள் அங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். அதே போல் இந்த ரொம்ப கடிதம் ஒரு வேற்றுருவமான இந்த மிருகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த பத்து கொம்புகள் என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது, அந்த காரியங்களை குறித்து தியானிக்கும்போது பாருங்கள், வாசிக்கலாம் தானியல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம். தானியல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம், அந்த பத்து கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் பத்து ராஜாக்களாம். என்ன சொல்லப்படுது, அந்த பத்து கொம்புகள் அந்த ராஜ்யத்தில் எழும்பும் பத்து ராஜாக்கள். அப்படின்னா இந்த பத்து கொம்புகளும் இரண்டாம் அதிகாரத்தில் நாம் பார்த்த அந்த பத்து விரல்களும் ஒரே காரியங்களை நமக்கு என்ன பண்ணுதுன்னா புரிய வைக்கிது. ஆனால் வேறு வேறு கோணங்களில் நமக்கு என்ன பண்ணுதுன்னா இது புரிய வைக்கக்கூடியதாக இருக்குது. பாருங்கள், நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது இருபத்தைந்தாவது வசனம் வாசிங்க. தானியேல் ஏழாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம், உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி. இருபத்தி நான்குலேருந்தே வாசிக்கலாம். இருபத்தி நான்காம் வசனம் முதல், அந்த பத்து கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்தில் எழும்பும் பத்து ராஜாக்களாம். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாயிருந்து மூன்று ராஜாக்களை தாழ்த்தி போட்டு உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். பாருங்க, அப்படின்னா அந்த ராஜ்யத்தில் இருந்து எழும்பக்கூடிய ஒரு ராஜாதான் என்ன பண்ண போகிறாருன்னா பரிசுத்தவான்களை ஒடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யப்போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லப்படுது. அப்போ அந்த காரியங்களை குறித்து நாம் என்ன பண்ண போகிறோன்னா வரக்கூடிய நாட்களில் மிகவும் விளக்கமாக மிகவும் தெளிவாக அந்த கொம்பு யார், அந்த ராஜ்யங்களுக்கு மத்தியிலாக எழும்பிய அந்த கொம்பு, அந்த பத்து கொம்புகளுக்கு மத்தியில் எழும்பக்கூடிய அந்த ஒரு கொம்பு யார் அப்படிங்கிற காரியங்களையும் நாம் நிதானிக்கப் போகிறோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா உன்னதமானவருக்கு விரோதமாக பேசக்கூடியவர் அப்படின்னு பார்க்குறோம்.
அப்போ அந்த கொம்பு யார் என்பதை நாம் என்ன பண்ண போகிறோம்னா, வரக்கூடிய நாட்களில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை தெரிந்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா இப்போ பாருங்கள், நம்ம இரண்டாம் அதிகாரத்தில் பார்த்த இந்த நான்கு ராஜ்யங்களும் அப்படியே தானியலுக்கு ஒரு மிருகமாக அங்கே சொப்பனத்தில் காட்டப்பட்டுள்ளது. அந்த கடலிலிருந்து வரக்கூடிய நான்கு மிருகங்களும் அந்த நான்கு ராஜ்யங்களை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த ராஜ்யங்கள்லாம் ஆளுகை செய்யும்போது கடைசியாக இந்த பயங்கரமான மிருகம் அந்த ஆளுகை செய்யும்போது அந்த பத்து கொம்புகளினுடைய ஆளுகை நாட்களில் வரக்கூடிய ஒரு காரியத்தை தான் நம்முடைய ஆண்டவர் நமக்கு அடுத்து சொல்கிறார். அதிலே வாசிக்கலாம், ஒன்பதாவது வசனம், தானியேல் 7:9. தானியேல் 7:9. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000,000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. ஓகே, அப்போ இங்கே சொல்லப்பட்ட அந்த நீண்ட ஆயுசு உள்ளவர் என்று சொல்லும்போது, நாம் ஏற்கனவே இரண்டாம் அதிகாரத்தில் தியானித்தது போது கைகளால் பெயர்க்கப்படாத அந்த கல், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய அந்த ஆளுகையை ராஜ்யத்தை குறித்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ அவருடைய ராஜ்யத்தை கொடுத்த போது அவருக்கு முன்பாக எல்லாரும் முழங்காலிடக்கூடிய காரியங்களை இங்கே சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. அதில் 14 வாசிக்கலாம். தானியேல் 7:14. சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாக இருக்கும். பாருங்கள், எப்படி அங்கே இரண்டாம் அதிகாரத்தில் அது வேறொரு கைக்கு விடப்படாது என்று சொல்லப்பட்ட வண்ணமாகவே இங்கேயும் 7 அந்த காரியத்தை மிகவும் தெளிவு உறுதிப்படுத்துகிறார். அந்த அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாக இருக்கும் என்று சொல்லிட்டார். அப்போ அது நித்திய நித்தியமாக கொடுக்கக்கூடிய ஒரு ராஜ்யமாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நாம் ஏற்கனவே இரண்டாம் அதிகாரத்தில் பார்த்த ஒரே காரியத்தினுடைய இன்னும் சில விளக்கங்களை என்ன பண்ணுறாருனா 7 கொடுக்குறார் இல்லைங்களா. அப்போ இந்த இரண்டு காரியங்களும் ஒரே விஷயங்களும் சொல்லுது. அப்போ நம்ம இந்த நாளில் இந்த காரியத்தை பார்ப்பதனுடைய ஒரு நோக்கம் என்ன? அப்போ இந்த அழிவில்லாத ராஜ்யத்தை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ இன்றைக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில் இந்த ராஜ்யத்தினுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு போய் கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தபோது அந்த பல நாடுகள் ஒன்று சேர்ந்துருக்காங்க, ஆனாலும் ஒட்டி கொள்ளாதது போல் இந்த பாதத்தினுடைய பகுதியில் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம்னா இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். அந்த பகுதியில் என்னாகும்னா, அந்த காலப்பகுதியில் இந்த ராஜ்யம் என்னாக்கப்படும்னா எலும்புப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நீண்ட ஆயுசுடையவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம என்ன ஆகிட்டுருக்கோம் அப்படின்னா ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அதனால தான் இன்றைக்கி இந்த வாய்ப்பு, இந்த சத்தியங்கள் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், நாம் அசைவில்லாத ராஜ்யத்தினுடைய ராஜாக்களாக மாறுவதற்கு நமக்கு ஒரு அழைப்பை என்ன பண்ணுறாருன்னா இந்த காணொளி மூலமாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொண்டு வருகிறார். அப்போ பாருங்கள், இந்த கொம்புகளுடைய நாட்களை குறித்து இன்னும் சில காரியங்களை நமக்கு என்ன பண்ணுறாருனா வேதத்தில் விளக்குகிறார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளினுடைய சூழ்நிலைகளையும் இந்த நாளினுடைய காரியங்களை குறித்தும் இன்னும் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா தெளிவுபடுத்துறார். இந்த அசைவில்லாத ராஜ்யம் எவ்வளவு சீக்கிரமாக இந்த உலகத்துக்கு வரப்போகிறது அப்படிங்கிறதை நாம் புரிந்து கொள்வதற்காக வாசிக்கலாம். ஆமோஸ் 5:19. சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்ப்பட்டது போலவும். பாருங்க, சிங்கத்துக்கு தப்பினவன் கரடிக்கு எதிர்கொண்டது போலவும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில காரியங்களை நமக்கு இங்கே புரிய வைக்கிறார். சிங்கத்துக்கு தப்பினவன் கரடிக்கு எதிர்கொண்டது போல. அப்போ ஒரு மிருகத்திலிருந்து தப்பி இன்னொரு மிருகத்திட்ட என்ன பண்ணுறாருன்னா போய் மாட்டிக்கிறாரு. அடுத்தது, அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்த போது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும். பாருங்க, வீட்டுக்குள்ளே வந்து அந்த சுவரின் மேல் கையை வைக்கிறார், அங்கே பாம்பு அவரை கடித்தது போலவும் இருக்குது. அப்போ இங்கே ஆமோஸுக்கு எழுதின அந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் மூன்று காரியங்களை இங்கே நமக்கு சொல்கிறார். சிங்கத்துக்கு தப்பினவர் கரடிக்கு எதிர்கொண்டது போல, அல்லது வீட்டுக்குள்ளே வந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த சுவர் மேல் கை வைக்கிறவருக்கு பாம்பு கடித்தது போல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இங்கே எதை குறித்து நமக்கு இங்கே இதை புரிய வைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ராஜ்யங்களுடைய காரியங்களை குறித்து சொல்கிறார். அப்போ இங்கே சிங்கம் கரடின்னு வந்தோடனே நம்ம மறுபடியும் அந்த பாபிலோன் ராஜ்யம்
அடுத்து மேதப்பேசுவர் ராஜ்யம் அதை குறித்து இங்கே சொல்ல வருதுன்னா கிடையாது. இங்கே எதை சொல்கிறேன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைகளை சொல்கிறார். அப்படின்னா நம்முடைய நாலேஜிலேயே நம்முடைய அறிவுக்கு அறிந்து இருந்தக்கூடிய ராஜ்யத்தினுடைய செயல்பாடுகளை இங்கே சொல்கிறார். அப்போ சிங்கம் அப்படிங்கிறது ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை என்ன பண்ணுறாருன்னா அங்கே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை நமக்கு என்ன பண்ணுறாருனா புரிய வைக்கிறார். அப்போ அவங்களுடைய ஆளுகையிலையும் இந்த உலகம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு நிலைமையில் இருந்துச்சு. அவங்ககிட்ட இருந்து அடுத்தது யார்கிட்ட போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரடி போன்ற ஒரு ராஜ்யமாக மாறிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ கரடி எதை அடையாளப்படுத்துன்னா கம்யூனிசம் என்கின்ற ஒரு காரியத்தை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்குது. சரி, கம்யூனிசமும் எது எந்த விதத்திலே மக்களுக்கு ஒரு ஒத்துப்போகாத நிலைமையாக அது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமையாக மாறும்போது அடுத்தது மக்கள் இப்போ எங்கே போய் நிற்கலான்னு பார்த்தாங்கன்னா வீட்டுக்குள்ளே போய் இருந்துடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே போகிறது ஒரு பாதுகாப்பை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்போ வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னு பார்க்க. அப்போ வீடு எதை அடையாளப்படுத்துதுன்னா சோசியலிசம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அடையாளப்படுத்துது. அப்போ ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குள்ளாக வரும்போது பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று உணர்வோடு அவங்க கை வைக்கும்போது அங்கே என்ன ஆகுதுன்னா பாம்பு கொத்துகிறது. அப்போ இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஒரு உலக அரசியலையும் உலக ராஜ்யங்களையும் குறித்ததான மிகவும் தெளிவான காரியங்களை நமக்கு என்ன பண்ணுறாருன்னா நம்முடைய ஆண்டவர் நமக்கு பதிவு பண்ணியிருக்கார். அப்போ நாம் இந்த ஒரு காலப்பகுதியில் தான் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம்னா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது நாம் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம். ஆனால் இந்த காலப்பகுதியில் இந்த ஒரு காலப்பகுதியினுடைய முடிவில் என்ன வரப்போகுதுன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகிறது. அந்த ராஜ்யத்திற்கு அந்த அசைவில்லாத ராஜ்யத்துக்கு ராஜாக்களாக மாறும்படி தான் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனுகுலத்தினுடைய ஒரு ஏக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் வாசிக்கலாம். ஆகாயம் 2:7. ஆகாயம் 2:7. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அங்கே என்ன சொல்கிறார், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலைமையை பார்க்கும்போது சகல ஜனங்களும் ஒரு அசைவோடு ஒரு கலக்கத்தோடு வேதனையோடு இருந்து கொண்டு இருக்கக்கூடிய காரியம். இதே நேரத்தில் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா சகல இங்கே சொல்லும்போது சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். அப்படின்னா சகல ஜாதிகளும் ஒருத்தரை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்று விரும்புகிறாங்கன்னா அப்படி கிடையாது. ஆனால் எல்லாருமே எதை விரும்புகிறாங்க அப்படின்னா ஒரு சமாதானமான ஒரு ராஜ்யம் உருவாக வேண்டும், ஒரு சமாதானத்துக்குரிய ஒரு ஆளுகை உருவாக வேண்டும் என்பதை எல்லாருமே விரும்புகிறாங்க. அப்போ இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா எல்லாராலும் விரும்பப்பட்டது வரும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா இந்த ஒரு காலப்பகுதியில் தான் அந்த ஒரு காரியத்தை என்ன பண்ண போகிறாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஸ்தாபிக்க போகிறார். அப்போ இந்த ராஜாக்களுடைய நாட்களில் அப்போ இந்த 10 கொம்பாகிய இந்த ராஜாக்கள் ஆளுகை செய்யும்போது என்ன பண்ணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காரியம் நடைபெறும் அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணுறாங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மிகவும் தெளிவாக சொல்கிறார். சரி, இதெல்லாம் நமக்கு ஏன் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ யாருக்கு ரகசியங்களை அவர் வெளிப்படுத்துவார்னா இனி ஆளுகை செய்ய போகக்கூடிய ராஜாக்களுக்கு அதை அடையப்படுத்துவார். அப்போ யாருக்கு ரகசியங்கள் வெளிப்படும் அப்படின்னா இனிமேல் யார் ராஜாக்களாக ஆளுகை செய்ய போகிறார்களோ அவர்களுக்கு அந்த ரகசியங்கள் வெளிப்படும். அப்போ இது எல்லாமே ராஜரீக ரகசியங்களை நமக்கு என்ன பண்ணியிருக்காருனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ இந்த உலகத்தினுடைய போக்கு இப்படியாக போகிறது, இன்னும் கொஞ்ச நாளில் அசைவில்லாத ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகுது, அந்த அசைவில்லாத ராஜ்யத்துக்கு நீங்கள் ராஜாவாக மாற ஆயத்தமாகுங்க அப்படிங்கிற ஒரே ஒரு எதிரொலியான ஒரு சத்தத்தை தான் நமக்கு என்ன பண்ணிட்டுருக்காருன்னா இந்த பாடங்கள் மூலமாக இந்த காணொலி மூலமாக நமக்கு கொடுத்துட்டே இருக்கிறார். பாருங்கள் வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் 3:21 வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:21. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். பாருங்க என்ன சொல்கிறார், நான் ஜெயம் கொண்டு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் ஜெயம் கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அப்படின்னா யாரெல்லாம் ஜெயம் கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் இந்த தேவ நீதிகளை அறிந்து தேவ நீதியின்படி வாழ்ந்து ஜெயம் கொள்ளுகிறார்களோ அவர்கள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட உட்கார்ந்து ஆளுகை செய்வார்கள். அதை தான் தீமைத்துக்கள் திரும்ப சொல்ல அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அப்போ அந்த அசைவில்லாத ராஜ்யத்தினுடைய ராஜாக்களாக நாம் மாற இந்த உலகத்தில் நாம் ஜெயம் கொள்ள வேண்டியது அவசியம். ஜெயம் கொள்ளும்போது நாமும் அசைவில்லாத ராஜ்யத்தினுடைய ராஜாக்களாக மாறுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி அசைவில்லாத ராஜ்யத்தின் ராஜாக்களாக மாற தேவன் கிருபை செய்வாராக. ஆமீன். வேத பாடத்தில் மனிடுத்திய நம்முடைய சகோதரருக்கு
கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு கூடுகைக்கு நிறைவாக நம் மத்தியில் இருக்கும் சகோதரர் பிரேம் அவர்கள் வந்து ஜெபத்தில் வழிநடத்துவார். ஜெபம் செய்வோம். எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறவரும் சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மொருவருக்கே சதா காலமும் துதியும் கனமும் மகிமையும் உம்முடைய நேசகுமாரனும் எங்கள் அன்பு இரட்சகரும் கர்த்தருமாயிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக உமக்கு உண்டாயிருப்பதாக. தகுப்பனே, உம்முடைய மிகுந்த கிருபினாலும் இறக்கத்தினாலும் எங்களுடைய வாழ்நாட்களில் எந்த ஒரு நாளையும் நீர் கிருபையாய் எங்களுக்கு தந்து உம்முடைய வேதத்திலுள்ள மகத்துவமான சத்தியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பதற்காக நீர் கொடுத்த நல்ல வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கேட்ட இந்த ஒரு சத்தியத்தை நாங்கள் அப்படியே விட்டுவிடாதபடிக்கு எங்கள் இருதயமாகிய பலகைகளை எழுதி கொண்டு அனுதினமும் அதை அபியாசித்து இனி வரக்கூடிய நாட்களில் இந்த வேதவசனத்துக்கு ஏற்றபடி எங்கள் வாழ்க்கை அமைந்து நாங்களும் அந்த பரலோக ராஜ்யத்தில் காணப்பட தேவன்தாமே எங்களுக்கு கிருபையாய் உதவி செய்து எங்களை வழிநடத்தும்படியாக இந்த ஒரு தாழ்மையான மன்றாட்டினை உம்முடைய நேசகுமாரனும் எங்கள் அன்பு இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.